இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழா நாட்களில் தமிழகம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு அரசு துறையில் அயராது பணியாற்றும் ஊழியர்களுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாராட்டு தெரிவிப்பது வழக்கமாக உள்ளது. இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பாக சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேடயமும் பாராட்டு சான்றிதழும் நேற்று வழங்கப்பட்டது. அதில் டாஸ்மாக்கிற்கு அதிகமாக வருமானம் ஈட்டியதற்காக டாஸ்மாக் நிர்வாகிக்கு பாராட்டு சான்றிதழை மாவட்ட நிர்வாகம் வழங்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மது இல்லாத மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொன்ன திமுக ஆட்சியில் மது விற்பனையில் வருவாய் ஈட்டியதற்காக கரூர் மாவட்ட நிர்வாகம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியதன் அவல நிலை குறித்து சமூக வலைதளங்களில் மீம்ஸ் வடிவிலான பதிவுகள் வைரலாகி வருகிறது. ஒருவேளை மது விளக்குத்துறை அமைச்சர் சொந்த மாவட்டம் என்பதால் இதுபோல சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் என சமூக ஆர்வலர்கள் சிரித்த வண்ணம் கூறி வருகின்றனர். சமூக வலைதள பதிவுகளால் இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.